மஸ்கட் முரசு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். இன்றைக்கு நம்ம மஸ்கட் முரசின் அகிலத்தை அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? டப்பாவாலாக்கள். ஆம், டப்பாவாலாக்கள் பற்றி தான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, தலபாத் என்று டெக்னாலஜி வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வகையான தொழில் தான் டப்பாவாலாக்கள் செய்யும் தொழில். அந்த டப்பாவாலாக்களை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். டப்பாவாலாக்கள், டப்பாவாலாக்கள் என்றால் யாரு? டப்பா என்றால் டிஃபன் பாக்ஸ், வாலா என்றால் அதை கொண்டு செல்பவர். அதனாலதான் அவங்கள நம்ம டப்பாவாலாக்கள் என்று சொல்றோம். இந்தியாவிலே, ஏன் உலகிலேயே மிகவும் பழமையான மற்றும் பெரிய அளவிலான டெக்னாலஜி உதவிகள் இல்லாமல் இயங்கும் ஒரு சிறப்பான டெலிவரி நெட்வொர்க் தான் மும்பையின் புகழ்பெற்ற டப்பாவாலா. டப்பாவாலா டெலிவரி சேவை முறை சுமார் 130 வருடங்களாக இயங்கி வருகிறது. இதில் பணியாற்றுவோர் தினமும் சுமார் 200,000 மதிய உணவு டப்பாக்களை சைக்கிள், லோக்கல் ரயில் ஆகியவற்றின் உதவியுடன் டெலிவரி செய்யும் மாபெரும் டெலிவரி நெட்வொர்க். இந்தியாவில் ஏன் உலகிலேயே 3 நூற்றாண்டு காலமாக தொழில் செய்து வரும் டப்பாவாலாக்களை பற்றி இப்போது தெரிஞ்சு கொள்வோம். டப்பாவாலாக்களை பற்றி ஒருவரையில் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் தங்கள் வேலையை முழு மனதோடும் ஆத்ம திருப்தியோடும் செய்வதுமே இதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுது. இந்த டப்பாவாலாக்கள் மும்பையில் தான் அதிகம் இருக்கின்றனர். 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலையை தங்கு தடையின்றி உரிய நேரத்தில் உரிய நபரிடம் கொண்டு சேர்க்கின்றனர். டப்பாவாலாக்கள் என்பவர்கள் பணிக்கு செல்லும் ஊழியர்களுக்கு அவர்களது வீடுகளில் இருந்து மதிய உணவை வாங்கிக் கொண்டு வந்து அவரது அலுவலகத்தில் அளிப்பவர்கள் ஆவர். அலுவலகத்திற்கு வேலைக்கு செல்லும் பெரும்பாலான மும்பை வாசிகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் நீண்ட தூர பயணம் காரணமாக அதிகாலையிலேயே வீட்டிலிருந்து புறப்பட்டு விடுவார்கள். அப்போது அவர்கள் காலை உணவை சாப்பிட்டு இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அப்படி இருக்க மதிய உணவை அவர்கள் எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்படும். அதற்காக அவர்கள் வெளியில் சாப்பிட முடியாது. அவர்களுக்கு வசதியாக வீட்டில் சமைத்த உணவை மதிய வேளைக்கு அலுவலகத்திலேயே கொண்டு வந்து கொடுக்கும் பணியை டப்பாவாலாக்கள் செய்கின்றனர். வீட்டில் இருந்து மதிய உணவை பெற்று அதை கூடைகளில் அடுக்கி ரயிலில் ஏற்றி இறக்கி சரியான முகவரியில் ஒவ்வொரு உணவையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், வீட்டில் உணவை வாங்குபவர் ஒருவர் என்றால் அலுவலகத்தில் உணவை சேர்ப்பவர் மற்றொருவராக இருப்பர். நடுவில் அந்த உணவு பலரது கைக்கு போய்த்தான் உரியவரிடம் வருகிறது. ஆனால் எல்லா உணவுகளும் உரியவரிடம் உரிய நேரத்தில் சென்று சேர்ந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு முறை அநேகமாக மும்பையில்தான் பல காலமாக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நாம் வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் மதிய உணவு பாத்திரத்தை பல நாள் அலுவலகத்தில் வறந்து வைத்து விடுவதும், எங்காவது செல்லும் போது தொலைத்து விடுவதும் நினைவுக்கு வருகிறதா? பாருங்கள், இவர்கள் எத்தனை பேருக்கு மதிய உணவை சரியாக சென்று சேர்க்கிறார்கள் என்று. நம்ம கதையே வேற, அதையே இவர்களோடு சேர்க்க வேண்டும். சரி, மிச்ச விஷயத்துக்கு வருவோமா? இத்தனைக்கும் இவர்கள் குறியீட்டு எண்ணையும் நிறங்களை வைத்து மட்டுமே அடையாளம் கொண்டு உரிய இடத்தில் சரியான நேரத்தில் டப்பாக்களை கொண்டு சேர்க்கின்றனர். தனியார் நிறுவனங்கள் பலரும் ஊழியர்களை பணிநீக்கம் செய்தும் ஊதியத்தை குறைத்தும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் வேளையில் டப்பாவாலாக்கள் வியாபாரம் தற்போது வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம், ஒரு நாளைக்கு 2,00,000 டிஃபன் பாக்ஸ்களை தங்கு தடையின்றி உரிய நேரத்தில் உரிய நிடம் சேர்ப்பதுதான் இவர்களுடைய தனித்தன்மை. பல நிறுவனங்களில் ஊழியர்களை பணிநீக்கம் செய்துவிட்டார்கள். ஊதிய குறைப்பு போன்றவற்றால் இவர்களது பணி கொஞ்சம் மந்தப்பட்டிருக்கும் என்று வருத்தத்துடன் இந்த டப்பாவாலாக்களை அணுகினோம். ஆனால் அவர்கள் கூறும் கருத்தோ நமது கருத்திற்கு எதிர்மாறாக உள்ளது. ஆம், இப்போதுதான் அவர்களின் வியாபாரம் சூடு பிடித்து உள்ளதாம். அதற்கு சரியான காரணத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதாவது, எந்த தொழிலிலும் நேர மேலாண்மை மிக முக்கியமானது. அதில் நாங்கள் கெட்டிக்காரர்கள். அதனால்தான் இத்தனை காலமாக இந்த பணியை செய்ய முடிகிறது. மேலும்
பொருளாதார நெருக்கடி காரணமாக பல நிறுவனங்களில் ஊதிய குறைப்பு செய்திருக்கிறார்கள். இதனால் அதிகம் சம்பாதித்து வெளியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் கூட காசை மிச்சம் பிடிக்க வீட்டு சாப்பாட்டை எதிர்பார்க்கிறார்கள். இதனால் எங்கள் வியாபாரம் எப்போதை விட இப்பொழுது நன்றாகவே இருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறார்கள். ஒரு கெட்டதிலும் நல்லது இருக்கும் என்று யாரோ சொல்வது இங்கு கேட்கிறது. சரி, முடிவாக என்னத்தான் சொல்ல வரீங்க என்று கேட்கிறீங்களா? தொழிலில் நஷ்டம், நிறுவனத்தை மூட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு திரியும் நிறுவன மேலாளர்களுக்கும் சரி, வேலையில் சலிப்படைந்த ஊழியர்களுக்கும் சரி, இந்த டப்பாவாளர்களின் வேலை ஒரு எடுத்துக்காட்டு. தங்களது தொழில் எப்படி நுணுக்கத்தை புகுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கு இவர்களும் ஒரு படிப்பினைதான். பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் டப்பாவாலா டெலிவரி முறையில் கவர்ந்த காரணத்தினால் 2003 இந்திய பயணத்தில் டப்பாவாலாக்களை சந்தித்தார். 2 பின் கேமிலா பார்க்கர் பவுல்ஸ் உடன் நடந்த திருமணத்திற்கு கூட சில டப்பாவாலா ஊழியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரியப்படுகிறது. டப்பாவாலாக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இது மட்டுமல்லாமல் டப்பாவாலா டெலிவரி முறை குறித்து வியந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எப்படி டப்பாவாலாக்கள் தினமும் சரியான நேரத்தில் மிகவும் குறைந்த செலவுகளில் டெலிவரி செய்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து கேஸ் ஸ்டடியாக 2013 வெளியிட்ட போது டப்பாவாலா டெலிவரி முறை உலகளவில் பிரபலம் அடைந்தது. அசாதாரண பணி என்றாலும் அதனை சாதாரணமாக செய்து முடிக்கும் டப்பாவாளர்கள் மிகவும் திறமைசாலிகள். இ காமர்ஸ் துறை டெலிவரி முறையில் இப்படி உலகளவில் பிரபலமடைந்த மும்பை டப்பாவாலாக்கள் கொரோனா காரணமாக இன்று வர்த்தகம் இல்லாமல் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். 5000 பேர் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் 500 பேர் மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். மேலும் இன்று அதிநவீன டெக் உதவிகளோடு நடைமுறையில் இருக்கும் முன்னணி நிறுவனங்களின் டெலிவரி முறையை விடவும் டப்பாவாலா டெலிவரி முறை மிகவும் சிறந்தது. இதை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. அவர்களுக்கு நமது ஒரு கைத்தட்டல்கள். என்ன நேயர்களே, தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்க டிராவல் பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தியும் இந்த தகவல்களை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விரைவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஸ்கட் முரசின் அபிமான தொகுப்பாளர் காயத்ரி வெங்கட்ராமன். நன்றி, வணக்கம்.